விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஐயனார் கோவில் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கோவிலுக்கு சென்ற 100க்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் ஐயனார் கோவில் அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அங்குள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோவிலுக்கு தரிசனம் செய்ய சென்ற 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்தனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி நீர்காத்த ஐயனார் கோவிலுக்கு செல்வதற்கு ஐயனார் கோவில் ஆற்றில் மேம்பாலம் அமைத்து தர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். விடுமுறை நாள் என்பதால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்டம் அலைமோதுகிறது. 40 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் ஏழுமலையானை தரிசித்து வருகின்றனர். தமிழகம், தெலுங்கானா உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். சனி ஞாயிறு விடுமுறை என்பதால் பக்தர்களின் வருகை அதிகரித்தது. உண்டியலில் 4.66 கோடி ரூபாயை காணிக்கை செலுத்தினர். வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள அறைகள் முழுவதும் நிரம்பின. இலவச தரிசனத்திற்காக பக்தர்கள் நீண்ட வரிசைகளில் நின்று 40 மணி நேரம் காத்திருந்து ஏழுமலையானை தரிசித்தனர். 300 ரூபாய் டிக்கெட் பெற்ற பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸின் காலனி ஏலத்திற்கு வருகிறது. ஆப்பிள் நிறுவனத்தின் இணை நிறுவனரான ஸ்டீவ் ஜாப்ஸின் தோளால் ஆன காலனியை ஜூலியன்ஸ் ஏல நிறுவனம் ஏலத்தில் விற்பனை செய்கிறது. இந்த ஏலத்தில் ஸ்டீவ் ஜாப்ஸின் காலனிக்கு சுமார் 48,33,000 ரூபாயிலிருந்து சுமார் 64,44,000 ரூபாய் வரை ஏலத்தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்டீவ் ஜாப்ஸின் காலனி ஏலம் ஞாயிற்றுக்கிழமை நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சிறுநீரகத்தில் கல்லை அகற்ற அறுவை சிகிச்சைக்கு சென்றபோது சிறுநீரகத்தையே மருத்துவர் திருடியதை அறிந்து நோயாளி அதிர்ச்சி அடைந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரைச் சேர்ந்தவர் சுரேஷ் சந்திரா ஊர்காவல் படை வீரர். இவர் தனது அடிவயிறு பகுதியில் கடும் வலி ஏற்பட்டதால் ஆக்ராவில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் பரிசோதனை மேற்கொண்டார். அதில் இடது பக்க சிறுநீரகத்தில் கல் உருவாகி இருப்பதால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமென மருத்துவர் கூறியுள்ளார். இதனை நம்பிய சுரேஷ் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். 6 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் வலி ஏற்பட்டதால் ஸ்கேன் செய்தபோது சிறுநீரகத்தையே மருத்துவர் அகற்றியதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக சுரேஷ் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் இதற்கு பதில் எதுவும் அளிக்கவில்லை. மகாராஷ்டிரா மாநிலம் தானே அருகே கட்டுக்கட்டாக பதுக்கி வைக்கப்பட்ட 8 கோடி ரூபாய் அளவுக்கு 2,000 ரூபாய் முகமதிப்பு கொண்ட போலி நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக பல்கார் பகுதியைச் சேர்ந்த இருவரை தானே குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தலைமறைவான குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர். கள்ள நோட்டுகளை அச்சடித்தது மற்றும் புழக்கத்தில் விட்டுள்ளது தொடர்பாகவும் இதில் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பது பற்றியும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உலக அளவில் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி அளிப்பதை தடுப்பது குறித்த 3வது மாநாடு வரும் 18 மற்றும் 19 தேதிகளில் டெல்லியில் நடைபெறுகிறது. 2018 பாரிஸிலும் 2019 மெல்போர்னிலும் நடந்த 2 மாநாடுகளில் பயங்கரவாத செயல்களுக்கு நிதியுதவி அளிக்கப்படுவதற்கு எதிராக வாதங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்நிலையில் டெல்லியில் நடைபெறவுள்ள 3வது மாநாட்டில் பயங்கரவாதத்திற்கு பணம் கிடையாது என்ற தலைப்பில் விவாதம் நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டில் 75 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். பிரான்ஸ் நாட்டில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மூக்கை இழந்த பெண்ணுக்கு நூதன முறையில் மூக்கை வளர்த்து முகத்தில் பொருத்தி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நாசிக்குழி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட துலுசைச் சேர்ந்த பெண் புற்றுநோய்க்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் மூக்கை இழந்தார்.
இதனால் 2013 ஆண்டு முதல் மூக்கு இல்லாமல் வாழ்ந்து வந்த அவருக்கு மூக்கை பொருத்த திட்டமிட்ட மருத்துவர்கள் உயிர் மூலப்பொருட்கள் மூலம் பெண்ணின் கையில் மூக்கை வளர்த்தனர். இந்நிலையில் அதனை எடுத்து முகத்தில் வெற்றிகரமாக பொருத்தி சாதனை படைத்துள்ளனர். தல அஜித்தின் குரலில் துணிவு பட பாடல் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துணிவு படத்தில் அனிருத் பாடியுள்ள சில்லா சில்லா பாடல் வரும் திங்களன்று வெளியாகும் என கூறப்பட்டு வரும் நிலையில், மற்றொரு பாடலான காசேதான் கடவுளப்பா என்ற பாடலில் அஜித்தின் குரல் வருவதாக கூறப்பட்டது. இதுகுறித்து பட தயாரிப்பு தரப்பில் விசாரித்த போது, காசேதான் கடவுளப்பா பாடலை ஹிப்ஹாப் தமிழா ஆதி பாடியுள்ளதாகவும் அஜித் பாடவில்லை என்பதும் தெரிய வந்தது. ஆனால் அஜித்தின் பஞ்ச் வசனங்கள் பாடலுக்கு இடையே இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் பொங்கலுக்கு துணிவு படம் வெளியாக உள்ள நிலையில் வாரிசுக்கும் துணிவுக்கும் இடையே வசூலில் கடும் போட்டி இருக்கும் என கூறப்படுகிறது. டெல்லியில் கடந்த 2 நாட்களாக காற்றின் தரக்குறியீடு மீண்டும் மோசம் என்ற நிலைக்கு சென்றுள்ளது. இன்று காலை காற்றின் தரக்குறியீடு 337 இருந்தது. இது மிகவும் மோசமான நிலை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து டெல்லி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் முக்கியமான திட்டங்களை தவிர அனைத்து கட்டுமான மற்றும் இடிப்பு பணிகளுக்கும் விதிக்கப்பட்ட தடையை அம்மாநில அரசு நீட்டித்துள்ளது. காற்று மாசு காரணமாக டெல்லி வாசிகளின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இரவி நிழல் படம் தனக்கே தெரியாமல் அமேசான் ஓடிடி தளத்தில் வெளியானதாக நடிகர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மகிழ்ச்சியை கூட அறிவித்து அனுபவிக்க முடியவில்லை எனவும், அமேசானில் இரவி நிழல் திரைப்படம் தனக்கே தெரியாமல் வெளியானதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நேரம் ஒதுக்கி படத்தை முழுமையாய் பார்த்து ஆதரவை தர வேண்டும் என அவர் ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தமிழர்கள் 6 பேரை விடுதலை செய்த உச்சநீதிமன்றத்திற்கு கவிஞர் வைரமுத்து நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், 6 பேரை விடுதலை செய்த உச்சநீதிமன்றத்திற்கு வணக்கம் என தெரிவித்துள்ளார். இந்த மீட்சி உலகத் தமிழர்களுக்கு மகிழ்ச்சி, ஆயினும் நொறுங்கிய கனவுகளுக்கும் கழிந்த இளமைக்கும் இழப்பீடு யார் தருவார் என கேள்வி எழுப்பிய அவர், போராடிய ஒவ்வொருவரையும் நெஞ்சில் நினைவு கூறும் தருணம் இது என பதிவிட்டுள்ளார். நடிகர் கௌதம் கார்த்திக் நடிகை மஞ்சிமா மோகன் ஜோடிக்கு வரும் 28ஆம் தேதி சென்னை நட்சத்திர ஹோட்டலில் திருமணம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் கௌதம் கார்த்திக் மற்றும் நடிகை மஞ்சிமா மோகன் ஆகிய இருவரும் தேவராட்ட படத்தில் நடித்தபோது காதலில் விழுந்தனர். இருவரும் தங்கள் காதலை சமீபத்தில் சமூக வலைத்தளம் மூலம் உறுதி செய்த நிலையில், தற்போது இருவருக்கும் வரும் 28ஆம் தேதி சென்னை அருகே நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் திருமணம் நடக்க இருக்கிறது. இதில் அவர்களின் உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் கலந்து கொள்கின்றனர். பிறகு திரையுலகினருக்கு தனியாக வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. சென்னை கொலப்பாக்கத்தில் உள்ள இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணின் வீட்டில் தண்ணீர் புகுந்துள்ளதாக ட்வீட் செய்துள்ளார். சென்னையில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் சந்தோஷ் நாராயணின் வீட்டின் அருகே ஒரு குளம் போல் நீர் தேங்கியுள்ள வீடியோவை ட்விட்டரில் பதிவேற்றியுள்ளார். அதில், 2 அடிக்கு மழைநீர் தேங்கியுள்ளதாகவும் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா என்றும் கேட்டும் அவர் ட்வீட் செய்துள்ளார். எங்கேயும் எப்போதும் சரவணனின் நாடு திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியானது. எங்கேயும் எப்போதும் இவன் வேற மாதிரி பட இயக்குனர் சரவணன் இயக்கியுள்ள நாடு படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகியுள்ளது. நாடு படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நடிகர் விஜய் சேதுபதி வெளியிட்டார். இந்த படத்தில் பிக்பாஸ் தர்ஷன், மகிமா நம்பியார் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். கொல்லிமலை மலைவாழ் மக்களின் வாழ்க்கை முறையை மையமாக கொண்டு நாடு திரைப்படம் உருவாகியுள்ளது. கேரள மாநிலம் கோட்டயத்தில் உள்ள தனியார் பன்றி வளர்ப்பு பண்ணையில்
பன்றி காய்ச்சல் பரவுவதால் அங்கு நோய் தாக்கிய 48 பன்றிகள் கொல்லப்பட்டன. இடுக்கி மற்றும் வயநாட்டிலும் பன்றி காய்ச்சல் பரவி வருவதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் மானந்தவாடி அருகே எடவகா பகுதியைச் சேர்ந்த நாஷ் என்பவரின் பண்ணையில் வளர்க்கப்பட்டு வந்த சில பன்றிகள் திடீரென இறந்தன. இதையடுத்து அந்த பன்றிகளின் இரத்த மாதிரி பரிசோதனைக்காக பெங்களூருவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் பன்றிகளுக்கு ஆப்பிரிக்க காய்ச்சல் பரவியிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து எடவகா பகுதியில் உள்ள பண்ணைகளில் வளர்க்கப்பட்டு வரும் 150 பன்றிகளை கொல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நோய் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவில் பன்றிகளை கொண்டு செல்லவும் பன்றி இறைச்சி விற்பனைக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு காதலியின் காலை பிடித்து மன்றாடிய காதலனின் வைரல் வீடியோவை ஃபன்டாப் என்ற இன்ஸ்டாகிராம் பக்கம் வெளியிட்டுள்ளது. முதல் காதல் என்றுமே பரவசப்படுத்துவதாகவும் இலசுகளின் தூக்கத்தை தொலைப்பதாகவும் இருப்பது இயல்புதான். அந்த வகையில் காதலி தன்னை வெறுத்து பேசாமல் இருந்ததால் காலை பிடித்து கொண்டு கெஞ்சும் காதலன் தன்னிடம் பேசுமாறு மன்றாடி கேட்டுக்கொள்ளும் வீடியோ நாடு முழுவதும் வைரலாகியுள்ளது. இரு கைகளையும் கட்டிக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் பேபி மேன் ஜோ நா என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ள இன்ஸ்டா ரீலை 73,000 பேர் பார்த்துள்ளதுடன் 4,600 பேர் அதை லைக் செய்துள்ளனர். நெட்டிசன்கள் பலரும் மன்னிப்பு கேட்ட காதலனை தங்கள் பாணியில் கலாய்த்து வருகின்றனர். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என மாநில அரசு மறுக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. ஐபிஎஸ் அதிகாரி அருண் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்த கோரி எஸ்கே சாமி என்பவர் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், கே குமரேஷ் பாபு முன்பு விசாரணைக்கு வந்தபோது தேசிய மனித உரிமை ஆணைய பரிந்துரையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள முடியாது என கூற முடியாது என தெரிவித்தனர். மனுதாரரின் புகார் குறித்து தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் உரிய நடவடிக்கை எடுத்து அது குறித்தான அறிக்கையை வரும் 15 தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. அடுத்த மாதம் தொடங்கவுள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் காங்கிரஸ் எம்பி திரு ராகுல்காந்தி கலந்து கொள்ள மாட்டார் என காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேச தேர்தல்கள் காரணமாக டிசம்பர் மாதத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் நடத்தப்பட உள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் டிசம்பர் 7 தொடங்கி 29 தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தேசிய ஒற்றுமை யாத்திரையில் பங்கேற்று வரும் காரணத்தால் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ராகுல்காந்தி பங்கேற்க மாட்டார் என காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே சுடுகாட்டிற்கு பாதை இல்லாதால் கண்மாயில் நீந்து சென்று நாதஸ்வர கலைஞரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட அவலம் நிகழ்ந்தேறியுள்ளது. கீழாயூரைச் சேர்ந்த நாதஸ்வர கலைஞரான சிவராசு உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். பட்டியல் இனத்தைச் சேர்ந்த சிவராசுவின் உடலை அடக்கம் செய்ய உரிய பாதை வசதி இல்லாததால் அவரது உடலை சுமந்து கண்மாய்க்குள் நீந்து சென்று உறவினர்கள் நல்லடக்கம் செய்தனர். சுடுகாட்டிற்கு பாதை அமைத்து தர வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டு உரிய வசதி செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய பொதுமக்கள் விரைந்து சுடுகாடு செல்ல நிரந்தர பாதை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ரஞ்சிதமே பாடலுக்கு கர்ப்பிணி பெண் ஒருவர் நடனமாடிய வீடியோவை தனது ட்விட்டர் பக்கத்தில் இசையமைப்பாளர் தமன் பகிர்ந்துள்ளார். விஜயின் வாரிசு படத்தின் ரஞ்சிதமே பாடல் கடந்த 5 வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த பாடலை நடிகர் விஜய் மற்றும் பாடகி மானசி பாடியுள்ளனர். தமன் இசையமைத்துள்ள ரஞ்சிதமே பாடலுக்கு கர்ப்பிணி ஒருவர் நடனமாடி உள்ள நிலையில் அதை தமன் பகிர்ந்துள்ளார். யூடியூபில் வெளியான இப்பாடல் 4 பார்வைகளை கடந்து செல்ல நிலையில் இசை வெளியீட்டு விழாவை டிசம்பர் 24 நடத்த படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.